அனைவருக்கும் வணக்கம் இனியவை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிசிஓஎஸ் வெரைட்டிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக இந்த பிசிஓஎஸில் செகண்ட் வெரைட்டி பில் இன்டியூஸ்ட் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பிசிஓஎஸ்ஸே வந்து சர்டைன் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால அதிகமானதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து போஸ்ட் பில் சின்ரோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ PCOS பிசிஓஎஸ்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகளில் இந்த 21 ஒன் டேஸ் சைக்கிள் டேப்லெட் தொடர்ந்து நம்ம எடுக்கும் பொழுது ஒன்று அந்த டேப்லெட் சரியாகிறதுக்காக கொடுக்கப்பட்டாலும் சரி இல்லை சில பேருக்கு அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டதுனாலையும் சரி இந்த பிசிஓஎஸ் வரதா சொல்லப்படுது ஸோ டேப்லெட்னால பிசிஓஎஸ் வந்ததா இல்ல டேப்லெட் எடுத்துக்கிறதுனால பிசிஓஎஸ் வரதா இல்ல டேப்லெட்டை வந்து பிசிஓஎஸ் கியூர் பண்ண கொடுக்கும் பொழுது அதனோட சைடு எஃபெக்ட்ஸா திரும்பவும் இந்த நோய் ட்ரிகர் ஆகுதா அப்படிங்கிறது மருத்துவ கேள்விகள் தான் இருந்தாலும் இந்த பில் இண்டியூஸ்டு பிசிஓஎஸ்ங்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய பேத்துக்கிட்ட பாக்குறோம் ஸோ இதனால் என்னென்ன விளைவுகள் என்னென்ன பிரச்சனை இந்த பில்லண்டஸ் டூ பிசிஓஎஸ்ல என்ன டைப் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடல் எடை கூடிக்கிட்டே இருக்கும் அடுத்து அவங்க ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பிம்பிள்ஸ் சீல் கொப்புளங்கள் ஆக்னிஸ் நிறையா பார்க்க முடியும் அடுத்து ஃபேஷியல் ஹேர்ஸ் அவங்களுக்கு நிறையா இருக்கும் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியே இல்லாமல் மாதம் மாதம் பீரியட்ஸ் வரதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ கருமுட்டை வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் பீரியட்ஸில் நிறைய க்ளாட்ஸ் போகிறது ஓவர் ப்ளீடிங் இருக்கிறது இல்லைன்னா ரொ ரொம்ப கன்டினியூஸாக ஸ்பாட்டிங் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த பில் இன்டியூஸ்டு பிசிஓஎஸில் பார்க்க முடியும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு இந்த பிசிஓஎஸை டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டதுனால வந்திருந்தால் போஸ்ட் பில் காரணமாக வந்திருந்ததுன்னா நிறைய மூட் ஸ்விங்ஸ் அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க டிப்ரெசிவாக இருப்பாங்க ரொம்ப கோவம் பதட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா செஸ்ட் கன்ஜெஷன்லாம் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து ஃபாரின்லேருந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி திடீர்னு எனக்கு என்னமோ செஸ் பைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ என்ன திடீர்னு நீ இந்த வயசில் போய் செஸ் பைனு சொல்கிறியம்மா இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே என்ன நீ மாட ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் சொல்லும் பொழுது அதுக்கு அது எந்த ப்ராப்ளமும் தெரியல அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்டேன் உன்னோட பீரியட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ சொன்னால் இந்த பீரியட்ஸ் எனக்கு கொஞ்சம் இர்ரெகுலராக இருந்த மாதிரி இருந்தது அதுக்காக நான் வந்து ஒரு கைனிக்கை பார்த்தேன் அவங்க ஒரு மெடிசன் கொடுத்தாங்க அதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த மாதிரி பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும் பொழுது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஹார்மோனல் பில்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவியரான கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டை வந்து உருவாக்குது அப்டோமினல் டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து உருவாக்குது அது நமக்கு செஸ்ட் பெயினோ அப்படிங்கிற அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது ஸோ நான் என்ன சொன்னேன் இமீடியட்டாக அந்த மெடிசன்ஸ் ஸ்டாப் பண்ண உனக்கு சரியாயிடும்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ண அடுத்த நாளே அவளுக்கு அந்த கன்ஜெஷன் வந்து போயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிரெஸ்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கு எனக்கு ட்ரெஸ் கூட போட முடியல குளிக்கும் பொழுதே என்னால் தேய்ச்சி குளிக்க முடியல அந்த மாதிரி எனக்கு டெண்டர்னஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது நிறைய பேர் கால் வீக்கம் சொல்லுவாங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பார்க்குறவங்க ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு பொண்ணே வந்து டாக்டர் என்னை கால் தொங்க போட்டுக்கிட்டால் வந்து காலில் நீர் கோத்த மாதிரி வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமும் இந்த ஹார்மோன் பில்ஸோட எஃபெக்டிவாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம இந்த ஹார்மோன் பில்ஸ் எடுத்துக்கக்கூடிய பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட் பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதை வந்து இதனுடைய விளைவுகள் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் என்ன ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் இது எடுக்கும் பொழுது இந்தந்த குறிகுணங்கள்லாம் இருக்கும் ஆனால் இது அடுத்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ரெகுலர் பீரியட்ஸ் வர வரைக்கும் மட்டும் எடுத்துக்கோங்க த்ரீ மந்த்ஸ்க்கு எடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கு மேலே அது எடுக்கக்கூடாது ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும்பொழுது தொடர்ந்து அந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டேஸ் சாப்பிடுவாங்க டேஸ் கழிச்சு வரும் இந்த மாதிரி வருஷ கணக்குல சாப்பிட்டவங்களாம் உண்டு அந்த மாதிரி ரொம்ப நாள் இந்த ஹார்மோனல் பில்ஸ் எடுத்துக்கும் பொழுது என்ன விதமான சைடு எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பிரெஸ்ட் கேன்சர்ஸ் இன்றைக்கி அதிகரிச்சுட்டு போகக்கூடிய பிரெஸ்ட் கேன்சர்ஸ் இந்த இருரெகுலர் பீரியட்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஹார்மோனல் பில்ஸ்னால இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிறைய கர்ப்பப்பை புற்றுநோய்கள் உருவாகிறதுக்கு இண்டோமெட்ரியல் கேன்சர்ஸ் நிறைய உருவாகிறதுக்கு இந்த ஹார்மோனல் பில்ஸ் ஒரு காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்விக்கல் கேன்சர் வெஜைனல் கேன்சர் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு லேடி என்கிட்ட வந்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க தான் அவங்களோட ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கும் அவங்க சொன்னாங்க டாக்டர் என்னோட பார்வை வந்து ரொம்ப மங்கிடுச்சு எனக்கு வந்து பிளட் விஷயனாக இருக்குது இதை நான் வந்து டாக்டர் கிட்ட ஐ கிட்ட போய் பொழுது அவங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னாங்க என்ன சொல்றீங்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசில் எப்படி இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுடைய பதினாலு வயதில் இருந்தே அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு அதுக்காக தொடர்ந்து அவங்க ஹார்மோனல் பில்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ அதனோட சைட் எஃபெக்டாக பதினஞ்சு வருஷமாக அந்த ஹார்மோனல் பில் சாப்பிட்டதுனால அவங்க கண் பார்வை திறன் பாதிக்கப்பட்டு கண் பார்வை நரம்புகள் பாதிக்கப்பட்டு பிளட் விஷன் லாஸ் ஆஃப் விஷன் பார்வை குறைபாடே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி ஹார்மோனல் பில்ஸ்னால நிறைய கெடுதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் சில நேரங்களில் சில நோய்களுக்கு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்தும் பொழுது பல நோய்களுக்கு தள்ளப்படுறோம் ஸோ இந்த மாதிரி பில் இன்டியூஸ்டு பிசிஓஎஸ்ஸாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ப்ரொஜெஸ்ட்ரோனையும் ஈஸ்ட்ரோஜனையும் பேலன்ஸ் பண்ணினா மட்டும்தான் அவங்க சைக்கிளை ரெகுலர் பண்ண முடியும் இல்லைனா கண்டினியூஸ் ஓவர் ப்ளீடிங் இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து ஸ்பாட்டிங் இல்லைன்னா பீரியட்ஸ் ஒரு மாதத்துக்கு மூணு தடவை வரது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை நம்ம இந்த பில் இண்டியூஸ்ட் பிசியோஎஸ்எஸில் பார்க்குறோம் ஸோ அவங்களுக்கு தகுதியான முறையில் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் டென் டேஸ் எந்த மாதிரி இருக்கணும் செகண்ட் டென் டேஸ் எந்த மாதிரி இருக்கணும் தேர்ட் டென் டேஸ் என்ன மாதிரி இருக்கணும் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கணும் என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும் என்ன மாதிரி மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணணுன்னு அவங்களுடைய ஹார்மோனல் ரெகுலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது நிச்சயமாக இந்த பில் பில்இன்டியூஸ்டு பிசிஓஎஸ்எஸும் நம்மளால் குணப்படுத்த முடியும் இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்